ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இப்படிப்பட்ட மிஷனரி சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி கேம்பிரிட்ஜ் எழுவர். நாடு இங்கிலாந்து, தரிசன பூமி சீனா. ஒரு அரசன் எந்த வேலையும் செய்யாமல் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினார். அதற்காக அமைச்சர்களை வரவழைத்து ஆலோசனை செய்யும் போது பல ஆலோசனைகள் கிடைத்தன. ஆயினும் அதில் அவர் திருப்தி அடையவில்லை. கடைசியாக ஒரு அமைச்சர் தமது நாட்டில் மிகவும் கடினமாக உழைக்கிற மனிதனை கண்டுபிடித்து அவனுடைய ஆடைகளை வாங்கி அணிந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற ஆலோசனை ஒன்றை சொன்னார். அந்த ஆலோசனையை விரும்பின அரசன் தனது வீரர்களை வரவழைத்து ராஜ்யத்தில் மிகவும் கடின உழைப்பாளரை கண்டுபிடிக்கும்படி கட்டளையிட்டார். அந்த போர் வீரர்கள் நாடெங்கும் சுற்றித் திரிந்து கடினமாக உழைக்கும் உழைப்பாளியை தேட ஆரம்பித்தார்கள். இருப்பினும் அவர்கள் எவ்வளவு தேடினாலும் அவர்களால் அத்தகைய நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதன் பொருள் என்னவென்றால், அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே என்பதே. கடைசியாக எப்படியோ மிகுந்த கஷ்டப்பட்டு ஒரு மனிதனை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் அவன் மீது துணி இல்லாததால் ராஜா ஏமாற்றம் அடைந்தார். நண்பரே, நம் வாழ்வில் மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் கடினமாக உழைக்க வேண்டும். கேம்பிரிட்ஜ் எழுவர் என்று அழைக்கப்படும் ஏழு இளைஞர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பெற்ற மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள கடுமையாக உழைத்தனர். இக்குழுவில் சார்லஸ் தாமஸ் ஸ்டட், மொண்டாகு ஹாரி, புரொடெக்டர் புச்சாம், ஸ்டான்லி பி ஸ்மித், ஆர்தர் தி, பால் ஹில் டர்னர், டிக்சன் எட்வர்ட் ஹோஸ்ட், சிசில் எச், பால் ஹில் டர்னர் மற்றும் வில்லியம் வார்டன் கேசல்ஸ் போன்றவர்கள் இடம்பெற்றிருந்தனர். ஏழு பேரும் மாணவர்களாக இருந்த போதே அவர்கள் இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்தில் உள்ள பல்கலைக்கழக வளாகங்களில் சுற்றுப்பயணம் செய்து கூட்டங்களை நடத்தினர். பலர் தங்கள் சாட்சிகள் மற்றும் செய்திகளால் தூண்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனர். இங்கிலாந்தில் தூங்கும் சபையை தட்டி எழுப்பவும் அதன் அஸ்திவாரங்களை அசைக்க ஆண்டவர் கேம்பிரிட்ஜ் செவனை பயன்படுத்தினார். 1885 ஆண்டு எழுவர் குழு சீனாவை நோக்கி பயணம் செய்தனர். அந்த நேரத்தில் சீனா மிஷனரிகளின் கல்லறை என்று அறியப்பட்டது. ஆனாலும் ஆவியால் வழிநடத்தப்பட்ட அவர்கள் ஒவ்வொருவரும் சீனாவிலும் திபெத்திலும் வெவ்வேறு மாகாணங்களுக்கு சென்று கிறிஸ்துவின் புகழ்பெற்ற நற்செய்தியை பிரசங்கித்தனர். துன்பங்களிலும் கர்த்தரின் மேல் அவர்களுக்கு இருந்த அசைக்கப்படாத நம்பிக்கை ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக வென்றது. அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவுக்காக கடினமாக உழைக்க அவர்கள் பலரை ஊக்கப்படுத்தினர். சீனா அவர்களின் சேவை மற்றும் தியாகத்தின் மூலம் கடவுளின் மகிமையை கண்டது. உயர்கல்வி பெற்ற ஏழு பேர் உலகின் பெரும் எதிர்காலம் அவர்களுக்கு முன்னிருந்த போதிலும் உலக லட்சியங்களை விட்டு வெளிநாட்டு தேசத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர். அன்பரே, சுவிசேஷத்திற்காக உங்கள் உழைப்பும் தியாகமும் என்ன? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.